அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிசிஓஎஸை குணப்படுத்த முடியுமா, இல்லை பிசிஓஎஸ் வராமல் நம்மளை வந்து தற்காத்துக்க முடியுமா, இல்லை பிசிஓஎஸ் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் பிசிஓஎஸ் பற்றி இருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் இந்த பதிவு. ஸோ பிசிஓஎஸ்னா என்ன, பிசிஓஎஸ் எந்த காரணத்தினால வருதுங்கிறது என்னோட போன பதிவில் நான் போட்டிருப்பேன். ஒருவேளை நீங்கள் இந்த பிசிஓஎஸ் பற்றின வீடியோ பார்க்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும், இல்லை நல்ல புரிதல் ஏற்படும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த பிசிஓஎஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஸோ மூணு கேட்டகரியாக நம்ம அதை பிரிச்சுப்போம். ஒன்று டீனேஜ், ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 35. முதல்ல வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து சீரற்றதாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொத்து கொத்தாக பருக்கள் வர்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த பிசிஓஎஸோட ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால். ஸோ இந்த பிசிஓஎஸ்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப்பில் வந்து ரொம்ப ஹேர் வந்து தின்னிங் ஆகிடும். ஸோ தின் ஆகிறதுனால நிறைய உதிர்வு வந்து இருக்கும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டில் வந்து நிறைய வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல வந்து நம்மளுக்கு, அதாவது பெண்களுக்கு வந்து தாடி மீசை அந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேஷியல் ஹேர் வர்றது வந்து ஹிர்சுட்டிசம்னு சொல்லுவோம். அதுவும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓஎஸ்னால் வரக்கூடியது. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும். மோர் தென் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக்கோ, இல்லாட்டி பிபி ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லாட்டி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி டாக்டர், நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, எனக்கு பிசிஓஎஸ் வந்து வராமல் என்னை தற்காத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். இந்த பிசிஓஎஸ் வராமல் தற்காத்துக்கிறதுக்கு இந்த நாலு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். ஸோ மொதல் விஷயம், ப்ராப்பரான ஸ்லீப். ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு, உங்களோட பாடிக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து அதுவே வந்து ஒரு ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ரெண்டாவது விஷயம், ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல். சும்மா உட்காந்துருக்கிறது, தூங்குறது, வேலைக்கு போகிறதுன்னு ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணாமல் உங்களோட பாடிக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூமெண்ட் வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹார்மோனோட நிலைமை வந்து ஒரு சீரற்றதாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். மூணாவது விஷயம் வந்து டயட். நம்மளுக்கு வந்து பிசிஓஎஸ் வராமல் தடுக்கிறதுக்கு, ஸோ அதனால ப்ராப்பரான ஃபுட், ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் இல்லாமல், ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாமல், நம்மளுக்கு வந்து வீட்டில் செய்யக்கூடிய வேக வச்ச காய்கறிகள், வேக வச்ச கீரைகள், ஸோ அந்த மாதிரியான நம்ம ஃபுட் பேட்டர்னை மாற்றும் போது, கரெக்டான டைமில் சாப்பிட்றது, கரெக்டான ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த பிசிஓஎஸ்லேருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். நாலாவது மிக முக்கியமானது ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி உங்களை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறீங்க, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு யோகா ஒரு பண்ணும்போது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், சில பேத்துக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும், சில பேத்துக்கு டான்ஸ் கிளாஸஸ்க்கு போகும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான விஷயமோ அது பண்ணும்போது எப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுதோ அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிசிஓஎஸ் வந்திருக்குன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வந்திருக்குன்னா, இல்லை ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸை கரெக்ட் பண்ணுறது தான் இதில் பேசிக். ஸோ உங்களோட பேசிக் பெத்தாலஜியை கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளுமே இருக்குன்னு கிடையாது. சில பேத்துக்கு ஹேர் ஃபால் இருக்கலாம், சில பேத்துக்கு பருக்கள் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர் இருக்கலாம், சில பேர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம்னால சஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இதுக்கு என்ன தீர்வுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது கட்டாயம் ஒரு மெடிக்கல் அப்ரோச், டீம் ஒர்க்காக தான் நம்ம வந்து இந்த பிசிஓஎஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்போவுமே பிளான் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்மோனை ரெகுலரைஸ் பண்ணணும், அதுக்கடுத்தது வந்து உங்களோட காஸ்மெட்டிக் இஷ்யூஸை வந்து ஒன்றா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓஎஸ். இந்த பிசிஓஎஸ் பற்றி ஒரு முழுமையான தகவல்களை இந்த இரண்டு பதிவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்தலாம், இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை நீங்கள் பிசிஓஎஸ் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இந்த பிசிஓஎஸ்க்கான ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து நடத்திட்டுருக்கோம். இந்த பிசிஓஎஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட வில்லிங்னஸை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா வழிகளும் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.